Hello friends, welcome back to our channel Rajabis Lifestyle. நம்ம சேனல்ல தொடர்ந்து மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களை ஷேர் பண்றேன் அப்படினு சொல்லி சொல்லிருந்தேன். அதல்ல இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணப் போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதாவது தைராய்டு. தைராய்டுனால இப்ப வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த தைராய்டுனா என்ன? இந்த தைராய்டுல எத்தனை வகைகள் இருக்கு? தைராய்டுனால நம்ம உடம்பல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது? என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கற விஷயத்தை தான் வந்து நான் டீடைலா வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறானே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துருவாங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். தைராய்டு அப்படினா வந்து இது ஒரு ஹார்மோன். T3 T4 अब अयोडीन हार्मोन तैराइड हार्मोन नार्मला अब नाम नार्मला सो इनक्रीसो डिक्रीसो आचो अब उड़ सब मेपो सो इत तैराइड हार्मोन मूल में इंगी पाती नम मूल पिट्यूटरी ग्लैंड अब मास्टर ग्लैंड कटपाटा इत तैराइड ग्लैंड சோ அதுல என்னென்ன விஷயங்களா சொல்றங்களோ அதபடி தான் வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் நடக்கும் அப்படினே நம்ம சொல்லிடலாம். தைராய்டு கிளாண்ட் பாத்தீங்க அப்படினா வந்து நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியில் இந்த ஸ்டெர்னல் லாட்ஜ் அப்படினு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து இது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்ல வந்து இருக்கும். சோ இதுதான் வந்து தைராய்டு கிளாண்ட் அப்படினு சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு வகையான தைராய்டு கிளாண்ட் தான் வந்து இருக்கு. ஒன்னு ஹைப்பர் தைராய்டிசம், இன்னொன்னு ஹைப்போ தைராய்டிசம் அப்படினு சொல்லுவோம். தைராய்டு ஹார்மோன் விஷய முக்கிய ரோட்டன் டெவலப்மென்ட் इन विषय पाती तैराइड हार्मोन नम्बर चिन्ह पिने करूल उमो अंद विषय आड़ आग्र वरिमी तैराइड हार्मोन नम उड़ेटा वो मूले वलर्ची नरम वलर्ची जीरण मंडल वलर्ची मारे विषय पड़े इन पूल अब इतमी वह पर्व नई विषय तैराइड हार्मोन तैराइड हार्मोन मूलता தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம உடம்பல இருக்க ஹீட்ட வந்து கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணி அதாவது உடம்பல இருக்க மெட்டபாலிசம் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஜீரண மண்டல வளர்ச்சியில வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படினே சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம உடம்பல இருக்க சுகர் பிரஷர் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி விஷயத்தை வந்து கட்டுக்குள்ள மறைமுகமா வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கதுமே நம்ம தைராய்டு ஹார்மோன் தான். கொலஸ்ட்ரால வந்து அண்டர் கண்ட்ரோலா வச்சுக்கிறது உதவுறதும் தைராய்டு ஹார்மோன் தான். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தைராய்டு ஹார்மோன் பண்ணிட்டு வந்தாலும் இதுல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தான் வந்து நமக்கு வந்து விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஹைப்பர் அப்படின்னாவே வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹைப்போ அப்படின்னா வந்து டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா வந்து அயோடின் லெவல் வந்து அவங்களுக்கு அதிகமாயிருந்து அதனால சில மாற்றங்களா வர்றவங்களை தான் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா வந்து அந்த அயோடின் டெபிசியன்சினால வந்து வரக்கூடிய மாற்றங்கள் தான் வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூமியில ஒரு 60% பேர் நமக்கு தைராய்டு இருக்கு. தைராய்டுனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு தெரியாமே நிறைய பேர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்ல. சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஹைப்போ அப்படின்னாவே நான் என்ன சொல்றேன், டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டிக்ரீஸ் என்ன டிக்ரீஸ் ஆகும்? அயோடின் டெபிசியன்சினாலதான் வந்து ஹைப்போ தைராய்டிசம் வருது. அயோடின் இந்த தைராய்டு ஹார்மோன்ல T3 T4 அப்படின்னு சொல்லி ரெண்டு அயோடின் ஹார்மோன் இருக்கு. இந்த ரெண்டுலயும் வந்து அயோடின் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆனாதான் வந்து இந்த தைராய்டிசம் அதாவது ஹைப்போ தைராய்டிசம் வந்து வரும். ஹைப்போ தைராய்டிசம் வேற யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லலாம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி டிசீஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து வரும். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கிளாண்ட் அப்படிங்கற கூடிய மூளையில இருந்த சில விஷயங்கள்ல வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணாலோ அதனால சில குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும். அதுல வந்து அயோடின் டெபிசியன்சி இருந்துச்சு அப்படினா வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் வந்து வரக்கூடியதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. இன்னொன்னு நம்ம உடம்புல கதிர்வீச்சுகள் எல்லாம் அதிகமா பட்டு வந்து சில பேர் வந்து அடிக்கடி ஸ்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எடுப்பாங்க, இல்ல டெக்னீஷியனா கூட இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஹைப்போ தைராய்டிசம் டிக்ரீஸ் ஆன் அயோடின் டெபிசியன்சி வந்து இருக்கிறதுனால வந்து அது ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
அந்த அயோடின் லெவல் வந்து இன்க்ரீஸா இருக்கிறப்ப வந்து நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசுறப்பே இந்த மாதிரி கண்ணை விரிச்சு விரிச்சு வந்து பேசுவாங்க. ஒரு மாதிரி கண்ணை இந்த மாதிரி விரிச்சு பேசினாங்களே வந்து ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை நல்லாவே பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, ப்ரெக்னென்ட் உமனுக்கு, இன்னொன்று வயசானவங்களுக்கு அப்படின்னு தான் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பையும் சரி வயசான பின்னாடியும் சரி நமக்கு எலும்பு பலம் இல்லாமல் போச்சு, கைகள் தெம்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா வந்து கால்சியம் டேப்லெட் தான் வந்து அதிகமாக எடுத்துருவாங்க. ஸோ கால்சியம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டுறப்ப நம்மளுக்கு வந்து அயோடின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கால்சியம் இந்த மாதிரி டேப்லெட் அப்புறம் அயோடின் சம்பந்தமான தைராய்டு இருக்குன்னு சொல்லி அதுக்குரிய டோசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸசிவாக எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்லாம் வரும். இதுதான் ஹைப்பருக்கும் ஹைப்போக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ தைராய்டுனா என்ன, அதில் என்ன அது என்ன ஹார்மோன், அது என்னென்ன வேலை பண்ணுது, அதில் எத்தனை வகைகள் இருக்கு, இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தைராய்டு வந்துச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இன்னொன்று தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன உணவு முறைகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதை கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படின்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரெண்டு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து புரியும், நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.